அனைவருக்கும் இனிய வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். உங்கள் குழந்தைங்க ரொம்ப போரிங்காக ஃபீல் பண்ணுறாங்களா? இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க. அவங்கள சமாளிக்கிறதே ரொம்ப பெரிய விஷயமாக இருக்கா? வாங்க, இந்த வீடியோவில் குழந்தைகளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஆரோக்கியமான சின்ன சின்ன போட்டிகள் என்ன, அவங்கள எப்படி நம்ம ஹாப்பியாக என்கேஜாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சில விஷயங்களுக்கு பிடிவாதம் பிடிக்கும் போதும் நம்ம பேரண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மொபைலோ இல்லை டிவியோ கொடுத்து அவங்களோட அப்படியே நம்ம அவங்களோட மூடை டைவெர்ட் பண்ணிடுறோம். இதனால் அது ஆரோக்கியமானதா அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இது அவங்களோட உடலையும் மனதையும் கண்டிப்பாக அது தீங்குதான் செய்யும். நாள்பட இதோட அதிகமாக இந்த மாதிரி டிவி மொபைலுக்கு அவங்க பார்த்துட்டே இருக்கும்போது ஸ்க்ரீன் டைம் அவங்க இன்க்ரீஸ் ஆக ஆக ஆள் மனசில் இதெல்லாம் பதிவாகி அவங்க கேரக்டரே சேஞ்ச் ஆகும். இது வந்து ஆரோக்கியமான குழந்தை வளர்ப்பு முறை கிடையாது. சரி, இப்போ குழந்தைகள் அடம் பிடிக்கிறாங்க, ரொம்ப பிடிவாதமாக இருக்கிற சமயத்தில் அவங்களோட மூடை நம்ம எப்படி டைவெர்ட் பண்ணலாம்? இதில் வந்து பேரண்ட்ஸ்க்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. அவங்கள ஹாப்பியாக சந்தோஷமாக வச்சுக்கணுன்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் நம்ம கொடுக்கக்கூடிய பொருட்கள், விளையாடக்கூடிய திங்ஸ், இது எல்லாமே வந்து குழந்தைகள் அறிவு சார்ந்து அவங்களோட கற்பனை வளத்தை அதிகப்படுத்தக்கூடியதாகவோ இல்லை அவங்க உடல் நலத்துக்கு ஆரோக்கியமானதாகவோ இருக்குதா அப்படிங்கிற, அந்த பொருட்கள் ஆரோக்கியமாக இருக்குதா அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுங்க. நம்ம நிறைய விஷயங்களை நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, குழந்தைகளுக்கு தீங்கு கொடுக்கக்கூடிய, அதாவது அவங்க கேரக்டர், அவங்க ஹெல்த்தை ஸ்பாயில் ஆகக்கூடிய விஷயங்களை நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதனால் பேரண்ட்ஸ் இந்த வீடியோவில் குழந்தைகளுக்கும் போர் இல்லாமல் அவங்க ஹாப்பியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க குட்டி குட்டியான சேலஞ்சஸ், நம்ம பேரண்ட்ஸ் நம்ம கூடையே இருந்து அவங்க கூட சேர்ந்து இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணும்போது அவங்க ஹாப்பியாகவும் இருப்பாங்க, அவங்களுக்கே தெரியாமல் அவங்க உடலும் மனதும் வலுமை பெறும், ஆரோக்கியப்படும். அந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் நம்ம என்னன்னு பார்க்கலாம். வாங்க, நாம் குட்டீஸுக்கு கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன சேலஞ்சஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி, நாம் பேரண்ட்ஸ் நம்ம எப்போவுமே குழந்தைகளுக்கும் நம்மளுக்கும் இடையே உள்ள பாண்டிங்கை எப்போவுமே ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். அதை அதிகப்படுத்த நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிற டிப்ஸை நம்ம முதல்ல பார்ப்போம். குழந்தைகள் கூடயே நம்ம இருக்கணும். நம்ம எக்காரணம் கொண்டும் நிறைய நேரங்களில் குழந்தைகள் கூட இருக்கும்போது அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வரும். அவங்களுக்கு கூட நிறைய விளையாட்டுகள் விளையாடணும். ஒவ்வொரு விஷயத்துலேயும் நாம் முன்மாதிரியாக இருந்து அந்த விஷயங்களை செஞ்சு காட்டணும். ஃபார் எக்ஸாம்பிள், யோகானா நாம் செஞ்சு காட்டணும். நாம் என்னெல்லாம் பண்ணுறோமோ குழந்தைகள் கண்டிப்பாக மிரர் மாதிரி நம்மளை அப்படியே பிரதிபலிப்பாங்க. அப்போ வி ஆர் த ரோல் மாடல். பேரண்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு ரோல் மாடல் குழந்தைக்கு. அதனால் நாம் எப்படியெல்லாம் நம்ம குழந்தை நம்ம இருக்கணும்னு நினைக்கிறோமோ அப்படியெல்லாம் நாம் முதல்ல நடந்துக்கணும். அப்போ அதை பார்த்தே குழந்தைங்க ஈஸியாக கற்றுக்குவாங்க. அப்போ அவங்க கூட டெய்லியும் யோகா, சூரிய நமஸ்காரம், சிட்டப்ஸு, இந்த மாதிரியான எக்ஸசைசஸ் எல்லாம் நம்ம பண்ணும்போது குழந்தைகளும் சேர்ந்து டெய்லியும் அந்த மாதிரி ரொட்டீன் லைஃபாக நம்ம அவங்களுக்கு ப்ராக்டிசஸ் கொடுத்து உணர்ந்து புரிதல் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சு பழக்கி விடணும். நம்ம பார்த்திங்கன்னா ஐம்புலங்கள், அந்த குழந்தைகள் ஐம்புலன்களால் எதை பார்க்குறாங்களோ, கேட்குறாங்களோ, சுவைக்கிறாங்களோ, அது அத்தனை விஷயங்களும் ஆரோக்கியமானதாக இருக்குதா அப்படின்னு பாருங்கள். இதையெல்லாம் கவனம் செலுத்த வேண்டியது கண்டிப்பாக பேரண்ட்ஸ் உங்களுடைய மிகப்பெரிய பொறுப்பு. இதையெல்லாம் செக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கறது பார்க்கறது இது எல்லாமே நம்ம கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்கோமா அப்படிங்கிறத கவனம் செலுத்துங்க. குழந்தைகளை கையாள நம்மளுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய முக்கியமான ரெண்டு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொறுமை, அவங்கள அப்ரிஷியேஷன் பண்ணுறது. இந்த ரெண்டு விஷயத்தினால குழந்தைகளை ஈஸியாக நல்ல மூடுக்கு, ஹாப்பியான மூடுக்கு கொண்டு வர முடியும்.
நாம் இந்த மாதிரி போரிங் டைமில் குழந்தைகளுக்கு நம்ம என்ன மாதிரியான எக்ஸசைஸ் கொடுக்கலாம், சின்ன சின்ன போட்டிகள், அது அந்த போட்டிகள் மூலம் குழந்தையோட ஹெல்த்தும் ஆரோக்கியமாக இருக்கும், அவங்களோட ப்ரீத்திங் அதாவது அவங்களோட நுரையீரல் எக்ஸ்பேண்ட் ஆகிறது, அந்த மாதிரி எந்த விஷயங்கள் நம்ம செய்தாலும் குழந்தைகளோட அறிவையோ இல்லை உடல் ஆரோக்கியத்தையோ நம்ம வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு முன்னேற்றக்கூடிய வகையில் இருக்குதா அப்படிங்கிறத ஒவ்வொரு பேரண்ட்ஸும் நாம் கவனமாக செக் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த போட்டிகளெல்லாம் நடத்தும் போது நீங்கள் வந்து ஸ்டாப் வாட்ச் ஆர் டைமரை செட் பண்ணிக்கோங்க. இது குழந்தைகளுக்கும் இன்னும் எந்தூஸ்தாக இருக்கும். இந்த கேம் எல்லாம் விளையாடுறதுக்கு ரொம்ப ஆர்வமாக போட்டிக்கு தயாராவாங்க. சரி, வாங்க குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன சேலஞ்சஸ் எல்லாம் நம்ம என்னென்னு பார்க்கலாமா? வீட்டில் எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ இந்த மாதிரி ஆரோக்கியமான சேலஞ்சஸ், அதாவது விருச்சாசனம், ஒத்த காலில் யாருனால ரொம்ப நேரம் நிற்க முடியும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இதனால் அவங்களோட ஃபோக்கஸ் இன்க்ரீஸ் ஆகும், மெம்மரி டெவலப் ஆகும். இதையெல்லாம் எவ்வளோ நேரம் முடியும்னு நீங்கள் பாருங்கள். இது வந்து அவங்களுக்குள்ள பாடியிலையும் பேலன்சிங் கொடுக்கும். ரொம்ப ஆரோக்கியமான விளையாட்டு. நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு இதை மாதிரியான சின்ன சின்ன சேலஞ்சிங்கான ஆசனஸ் நிறைய இருக்குது. ஸ்டாப் வாட்ச் அல்லது டைமர் ஆன் பண்ணிவிட்டு இந்த பொசிஷனில் எவ்வளோ நேரம் இருக்க முடியுது, எவ்வளோ கவுண்டிங், யார் ஜெயிச்சா அப்படிங்கிற ஆரோக்கியமான போட்டிகள் வைக்கலாம். நான் அது சாம்பிளுக்கு கொஞ்சம் ஆசனாஸ் கொடுத்துருக்கேன். நிறைய ஆசனாஸ் இருக்குது. இது எல்லாம் உடலையும் மனதையும் ஆரோக்கியப்படுத்தும். அதே மாதிரி தான் ப்ரீத் ஹோல்ட் பண்ணுறது, எவ்வளோ நேரம், இதெல்லாம் கொஞ்சம் பெரிய குழந்தைகளுக்கு நம்ம பண்ண பழக்கிவிடலாம். மெடிடேஷன், கண்ணை மூடி குழந்தைகளை கண்டிப்பாக ஒரு 10 நிமிஷம் அந்த அலாரம் அடிக்கிற வரைக்கும் அவங்களை உட்கார வைக்கலாம். நாமளும் எவ்வளோ நேரம் முடியுமோ அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த மாதிரி போட்டிகள், எவ்வளோ நேரம் அப்படிங்கிற சேலஞ்சஸ், உங்கள் குழந்தைகளோட வயது ஆரோக்கியம் பொறுத்து இந்த போட்டிகளை நீங்கள் எது உங்களுக்கு குழந்தைகளுக்கு சூட் ஆகுதோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். ஜெயிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நாம் தோத்தாதான் குழந்தைகள் அடுத்தடுத்து இந்த கேம் ஆக்டிவிட்டீஸ்க்கெல்லாம் வருவாங்க. அதே மாதிரி நம்ம வந்து எப்போவுமே ரைட் ஹேண்டில் எழுதிட்டுருப்போம், லெஃப்ட் ஹேண்டில் எழுதுகிற ஒரு ஆரோக்கியமான போட்டியை கொடுக்கலாம். ரொம்ப சின்ன குழந்தைகளாக இருந்தாங்க அப்படிங்கன்னா ப்ளோயிங் ஆக்டிவிட்டீஸ், இது வந்து அவங்களோட லங்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணும். அது மாதிரி டவர் பில்டிங், அவங்க கூட செஸ் விளையாடுறது, கேரம் போர்டு விளையாடுறது, பிரெயின் ஸ்டிமுலேட் ஆகிற ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே குழந்தை கூட சின்ன சின்ன சேலஞ்சஸாக நம்ம பண்ண வைக்கலாம். புத்தகங்களை பயன்படுத்தியும் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன போட்டிகள், அதாவது இந்த பேஜில் எவ்வளோ உயிர் எழுத்துக்கள் இருக்குது, மெய்யெழுத்துக்கள் இருக்குது, உயிர்மெய் எழுத்துக்கள் இருக்குது, இதில் யார் நிறைய வேர்ட்ஸ் கண்டுபிடிக்க போகிறா அப்படிங்கிற சேலஞ்சஸ் கொடுக்கலாம். இங்கிலீஷ் புக்காக இருந்துச்சுன்னா அதில் இருக்கிற ப்ரிப்போசிஷன், ஆர்டிகல்ஸு, இல்லை ரொம்ப சின்ன குழந்தைகளாக இருந்தால் ஆல்ஃபபெட்ஸ் எல்லாம், எஸ் எங்கே இருக்குது, ஏ எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரியான கண்டுபிடிக்க வைக்கிற சின்ன சின்ன போட்டிகள் நம்ம பண்ணலாம். அது மட்டும் இல்லைங்கன்னா ஆரோபிக்ஸ், குழந்தைக கூட சேர்ந்து நாம் இந்த மாதிரி பண்ணால் நம்மளுக்கும் வெயிட் லாஸ் ஆகும், குழந்தைகளுக்கும் நிறைய எனர்ஜி கிடைக்கும், அந்த மாதிரி போட்டிகள் வைக்கலாம். மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணுற மாதிரி நம்ம பண்ணும்போது அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. நம்மளோட ட்ரெடிஷ்னல் கேம்ஸஸ் நிறையா இருக்குது, குழந்தைங்க கூட சேர்ந்து அதெல்லாம் பண்ணலாம். கிராஃப்ட் ஒர்க்கு, வேஸ்ட் திங்ஸ், தூக்கி போடக்கூடிய பிளாஸ்டிக் டப்பாக்கள், ஸ்வீட் பாக்ஸஸ், வாட்டர் பாட்டில், ஊதுபத்தி டப்பா, தீப்பெட்டி, இதில் எல்லாம் கிராஃப்ட் மேக் பண்ணலாம். இது யார் எக்ஸலண்ட்டாக பண்ணுறா, யார் இந்த டைமிங்குள்ளே பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆரோக்கியமான போட்டிகள் நிறையா இருக்குது. இது வந்து குழந்தைகளோட ஹெல்த்தையும் சரி அவங்களோட மனதையும் ஆரோக்கியமாக வச்சுக்கும். அந்த மாதிரியான விளையாட்டுகள் குழந்தைகள் போரிங்காக இருக்கிற டைமில் கட்டாயம் விளையாண்டு குழந்தைகளோட குழந்தைகளாக நீங்களும் சேர்ந்து ஜாலியாக விளையாண்டு லைஃபை என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.